இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஷோ சீரியல் வந்து பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே கதிர் பண்ண காரியம் உண்மையிலே எனக்கே வந்து என்னப்பா அது இவ்வளோ பெரிய தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா வந்து முல்லைக்கு வந்து அவர் முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து முறுக்கு கிறுக்குன்னு ரைமிங்லாம் பேசிட்டு இருந்தவர், அதுக்கப்புறமா வந்து மாமா என்னை பார்க்க வந்தாரு, நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு முல்லை திருப்பி சொல்றாங்க. உடனே ஒரு குடு குடுன்னு உள்ள ஓடி போய் பூஜை ரூம் எங்கன்னு தெரியல, வீட்டு எனக்கு பூஜை ரூம்ல போயிட்டு டக்குன்னு வந்து ஒரு தட்டை எடுத்து வந்து தட்டுல சூடத்தை பத்த வச்சுட்டு அப்படின்னு சூடத்து மேல சத்தியம் பண்ணி, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ரிப்போர்ட் படி இந்த நீ நம்பணும், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. உடனே மனசுக்குள்ள எனக்கு முல்லை நிம்மதியா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. முல்லை நிம்மதியா இருக்கணும்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு, அந்த ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமலே அவர் எப்படி முடிவு பண்ணலாம், எதுவும் நடக்காதுன்ட்டு. ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இந்த விஷயத்தையே சொல்லாம இருக்கலாம் மிகப்பெரிய தப்பான விஷயம், ரொம்ப தப்பு பண்றாரு, இரிட்டேட்டிங்காவே போது கொஞ்சம் லைட்டா. ஸோ இந்த விஷயம் நடந்து முடியுது. அப்புறம் வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, டீ கடை வச்சிடலாமா, ஏன்னா சூப்பராக வந்து டீ போடுறாங்க ஐஷா அப்படின்னு பேசுறத பார்த்து முல்லை முறைக்கிறாங்க. மீனாவும் ஜீவாவும் அவங்க அப்பா வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வீட்டுக்கு யாரோ வெளில இருந்து கத்துறாங்க. போய் பார்த்தா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அனுப்புனவர் ஒருத்தர் வந்து வாயில வெத்தலை எல்லாம் போட்டு வராரு. உள்ளார வந்தவர் தூணை தட்டி பார்த்தாரு, எல்லாம் பார்த்துட்டு வீடு ரொம்ப பழசாக இருக்குது, இந்த வீடு இல்லை, இந்த வீடாகவே பார்க்க மாட்டோம், இது இடமா தான் பார்ப்போம் நாங்கள் அப்படின்னு உடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க. 25 லட்சம் தான் அவர் தரங்கிறாரு, அவங்க 40 லட்சமாச்சு வேணுங்கிறாங்க. அதனால அது ஒன்றும் பேரம் பேச படியாததுனால வீடு ரொம்ப பழசுன்னு சொல்லிட்டே இருக்கனால கோபமாயி மூர்த்தியான இனிமேல் வீடே விற்கலன்னு வச்சுக்கோங்க, கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. ஸோ இது நடந்து முடிஞ்சிருது. நடந்து முடிஞ்சோன்னே இப்போ என்ன பண்ணுறது, வீடு நம்ம வீடு போய் பழசுன்னு சொல்கிறாங்களே, நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம வீடு எவ்வளோ நல்ல வீடு அப்படின்னு மாற்றி மாற்றி வந்து கண்ணன் முல்லை அதுக்கப்புறம் தனம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு உடனே வந்து ஒரு ஞாபகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடு வந்து ரொம்ப பழசு, 120 வருஷம் பழசு, தேக்கெல்லாம் அவ்வளோ நல்ல தேக்கு, இதெல்லாம் வந்து எவ்வளோ கிடையாத ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே முல்லை சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட் இப்படி தான் ஹனிமூனுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போனாங்க பழைய வீட்டுக்கு, இதெல்லாம் நல்லா போகும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்கல்ல இந்த வீடு மானியன் ஷோஸ் வீடு, இதுவே ஒரு ஹெரிட்டேஜ் வில்லா மாதிரி தான், ஒரு ஏரியா மாதிரி தான், அந்த இதில் ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து தான் இருக்காங்க, இதுவே வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ரூம் தான் வாடகைக்கு வேணால் இப்போ கூட எடுத்து போகலாம். ஸோ அது சரோஜா கார்டன்ஸ்னு நினைக்கிறேன் அது பேர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து அந்த விஷயத்த சொன்னோடனே டக்குன்னு கண்ணை வந்து நான் வீடியோவாக எடுக்கிறேன், நீங்கள் வீடியோவை எடுத்து நெட்டில் போட்டு பார்க்கலாம், யாராச்சும் வெளிநாட்டிலலாம் வந்து இல்லை வெளியிலேருந்து இந்த வீடை வாங்குறதுக்கு அப்படியே இருக்க அமைப்பை வாங்குறதுக்கு வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி மல்டிபிள் டேக் எடுக்கிறாங்க, பேச வச்சு அப்புறம் தனம் சிரிச்சிட்றாங்க, அப்புறம் பழைய ஜோக்கெல்லாம் வா 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 அப்படின்னு வாங்க வாங்க நல்லா சொல்லுங்க என்ன மேலே அப்படின்னா கிட்டக்கு வந்து தனம் பேசுகிற மாதிரி காமெடியெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்து தனத்தையும் முல்லை ரெண்டு பேர்த்தையும் பேச வச்சு வீடியோவை எடுத்தே முடிச்சிடுறாரு கண்ணன். அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இதை வச்சு இந்த வீட்டில் ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் நடக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கதிர் இப்போ பண்ணுற விஷயங்கள் ப்ளஸ் இந்த புது ஐடியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.